உளுந்து வடை செய்யறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து ஊற போட்டுறணும். ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அதை அரைக்கணும். இதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது கூட கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு, வெங்காயம், மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் அரிசி மாவு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து மிளகு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஆனியன், மிளகு, பச்சை மிளகா, சீரகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் வந்து போட்டு எடுக்கலாம். இப்போ உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இதான் நம்ம பிச்சோம்னா கிறிஸ்பியாக சவுண்டு வரும்.